வணக்கம். தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல்கள் ஆணைக்குழு நியாயமான முறையில் செயற்படவில்லை, ஜனாதிபதி வேட்பாளர் ரோசான் குற்றச்சாட்டு. ரணிலை ஆதரவளித்தவர்களுக்கு வழங்கப்பட்டு அமைச்சு பதவிகள். போலீஸ் மற்றும் காணி அதிகாரம் வடக்கு கிழக்கு இணைப்புக்கு ஒருபோதும் சாத்தியமில்லை, நாமல் திட்டவட்டம். நாளை முதல் எரிபொருள் மற்றும் உரத்திற்கு மானியம், மக்களுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு. 39 ஜனாதிபதி வேட்பாளர்களும் செப்டம்பர் 7 விவாதத்திற்கு அழைப்பு. எந்த வேட்பாளருக்கும் ஆதரவு வழங்கப் போவதில்லை, கத்தோலிக்க திருச்சபை அதிரடி அறிவிப்பு. 35 நாடுகளின் பிரஜைகளுக்கு இலங்கை வர இலவச விசா. யாழில் மினி சூறாவளி, பரந்த கட்டடத்தின் கூரை, 3 வீடுகள் சேதம். நுவரெலியாவில் 6 மாதங்களாக காணாமல் போயிருந்த தாதி சடலமாக தோண்டி எடுப்பு. தேர்தல்கள் ஆணைக்குழு நியாயமான முறையில் செயற்படவில்லை, 39 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற நிலையில் தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்களுக்கு மாத்திரம் முன்னுரிமை வழங்கப்படுகிறது என ஜனாதிபதி வேட்பாளர் ரோசான் ரணசிங்க குற்றம் சாட்டினார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வின் போது விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தல் சுதந்திரமானது என்றாலும் நீதியானதாக இடம்பெறுகிறதா என்ற கேள்விகள் எழுகின்றன. தேர்தல்கள் ஆணைக்குழுவே முதலில் அநீதியை இழைக்கின்றது. சில வேட்பாளர்களுக்காக அவர்களின் உதவியாளர்களை அழைத்து வர தனியான இடம் ஒதுக்கியுள்ளது. 39 வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்கையில் 4 வேட்பாளர்களுக்காக மட்டும் தனியிடம் ஒதுக்குவது அவர்களுக்காக ஊக்குவிப்பாகவே அமைகிறது. இது தேர்தல்கள் சட்டத்திற்கு சாதகமானதா? உள்ளூராட்சி தேர்தலில் வாக்காளர் ஒருவருக்காக 20 ரூபாயை செலவிட முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரால் 109 ரூபாய் செலவிட முடியும் எனவும் அறிவித்துள்ளது. அப்படியென்றால் ஒரு வேட்பாளர் 180 கோடி வரை செலவழிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சிறிய தொகையல்ல. தேர்தல்கள் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டம் முறையற்ற வகையில் பயன்படுத்தப்படுகிறது. அதேபோன்று சில ஊடகங்களும் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்காகவும் செயற்படுகிறது. 39 பேருக்கும் சம உரிமையை வழங்க வேண்டும். ஆனால் தற்போது ஒரு சில ஊடகங்கள் மிகவும் கீழ்த்தரமான முறையில் தங்களுக்கு இணக்கமான வேட்பாளரை மாத்திரம் ஊக்குவிக்கின்றன. நியாயமானதும் சுதந்திரமானதுமான தேர்தலை நடத்த ஒத்துழைப்பு வழங்கும் பெப்ரல் நிறுவனமும் தற்போது அநீதியான முறையில் நடந்து கொள்கிறது. பொருளாதார கொள்கைகள் தொடர்பான விவாதத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட 6 வேட்பாளர்களுக்கு மாத்திரம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பேப்ரல் அமைப்பு ஒரு தரப்பிடமிருந்து கப்பம் பெற்றுவிட்டதா என எண்ண தோன்றுகிறது என்றார். அபிவிருத்தி திட்டங்களுக்கான அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சராக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான அலி சாஹிர் மௌலானா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த பதவி பிரமாணம் நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நியமனமானது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான அலி சாஹிர் மௌலானா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்திருந்தார். அலி சாஹிர் மௌலானா உள்ளிட்ட குழுவினர் கடந்த 16 தேதி கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள ஜனாதிபதியின் அரசியல் அலுவலகத்துக்கு சென்று ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து உத்தியோகபூர்வமாக இதனை அறிவித்தனர். மேலும் தொழில் ராஜாங்க அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேலு சுரேஷ் நேற்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று பிற்பகல் வடிவேலு சுரேஷ் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்.
மாகாண சபைகளுக்கு ஒருபோதும் காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை வழங்கவே முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சே திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முதல் தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு அறிவித்துள்ளார். எங்களுடைய நாடு ஒற்றையாட்சி நாடாகும். இந்த பௌத்த நாட்டுக்குள் அனைத்து மதத்துக்கும் கௌரவத்தை வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். அதனை தற்போது செய்கின்றோம். அதேபோன்று மாகாண சபைகளுக்கு காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை ஒருபோதும் வழங்க முடியாது என்பதனையும் நினைவுபடுத்த விரும்புகிறோம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தாய் தந்தை மற்றும் இளையோரை தேர்தல் காலத்தில் மாத்திரம் ஏமாற்றுவதற்கு விரும்பவில்லை. ஏமாற்றுவதனால் எந்தவித பயனும் இல்லை. எங்களுக்கு முடியும் என்பதை முடியும் என்றும் முடியாது என்பதை முடியாது எனவும் கூறிவிட வேண்டும். நாங்கள் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்போம், மொழி உரிமையையும் பாதுகாப்போம். ஆனால் போலீஸ் மற்றும் காணி அதிகாரத்தை வழங்க முடியாது என்பதுடன் வடக்கு கிழக்கையும் நாங்கள் ஒருபோதும் இணைக்க மாட்டோம் என்பதனையும் தெளிவாக அறிவிக்கின்றோம் என நாமல் ராஜபக்சே மேலும் தெரிவித்துள்ளார். கடற்றொழிலாளர்களுக்கு டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் லிட்டருக்கு 25 ரூபாய் மானியம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதேவேளை தேயிலை உற்பத்தியாளர்களுக்கு 4000 ரூபாய் உரமானியம் வழங்கவும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாளை முதல் அமுலாகும் வகையில் இந்த சலுகைகள் வழங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தேர்தல் வன்முறைகள் குறித்து அறிவிக்க நாடு முழுவதும் தேசிய தேர்தல் சர்ச்சை தீர்வு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி அனைத்து மாவட்டங்களுக்கும் நிலையங்கள் அமைக்கப்பட்டு தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அந்த மையங்களின் தொலைபேசி எண்கள் மற்றும் முகவரிகள் உள்ளிட்ட விவரங்கள் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் 51 முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை 717 முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 365 முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 328 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஒரு முறைப்பாடும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் 23 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளன. 2005 ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்களிக்காமையினாலேயே இத்தனை இழப்புகளை சந்தித்தோம் என முன்னாள் இராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் எப்படி இந்த நாட்டை கொண்டு சென்றிருக்கின்றார்கள், அதற்கு பின்னர் இந்த கடந்த 2 காலத்திலே இருந்த கொரோனா காரணமாகவும் அதற்கு பின்னால் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்த இந்த நாட்டை கடந்த 2 காலத்தில் எப்படி மீட்டெடுத்திருக்கின்றார் என்பதை இந்த நாடு அல்ல உலகமே அறிந்திருக்கின்ற ஒரு பெருமைக்குரிய தலைவர். அதற்கு அப்பாலே ஆசியாவிலே சிறந்து விளங்குகின்ற, அதாவது அமெரிக்க தூதரத்தினால் அந்த தூதர் அம்பாசடர் கூறியிருக்கின்ற ஆசியாவிலே மிக சிறந்த தலைவராக ரணில் விக்ரமசிங்கே அவர் விளங்குகிறார் என்று அவர் செய்து இருக்கின்ற எங்களுடைய நாட்டின் வரலாறு கூறுகின்றது. கடந்த காலங்களில் 2005 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே வடக்கு கிழக்கு வாழ்களுடைய தமிழ் மக்கள் அன்றே இருந்த ஆட்சி காலத்திலே எங்களுடைய வாக்குகளை இந்த ஜனாதிபதிக்கு போட முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தது. அந்த காலத்தில் அவருக்கு அந்த வாக்குகளை அளித்திருந்தால் இன்று எங்களுடைய மக்கள் பல சேதங்களுக்கு, உயிர் சேதங்கள், சொத்து சேதங்கள், இப்படித்தனி உறவுகளை நாங்கள் பிரிந்து இருக்கின்றோம். அந்த நிலையை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கலாம். அதில் விட்ட ஒரு பிள்ளையை நாங்கள் இந்த இடத்தில் விடாது. அனைத்து தமிழ் முஸ்லிம்கள், அதாவது சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவரும் மலையகம், வடக்கு கிழக்கு, அதே போல சிங்கள பிரதேசங்களிலே உள்ள சிங்கள பெரும்பான்மை இனத்தவர்கள் அனைவரும் இந்த நாட்டு ஜனாதிபதியை எதிர்வரும் செப்டம்பர் 21 தேர்தலிலே போட்டியிடுகின்றார். அவருடைய வாக்கு அவர் கேஸ் சின்னத்திலே போட்டியிடுகின்றார். அவருக்கு வாக்கை அளித்து அவரை வெற்றி பெற செய்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த தலைவர் ஊடாக இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கின்றது. 2024 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவாதம் திட்டமிட்டபடி செப்டம்பர் 7 நடைபெறும் என மார்ச் 12 இயக்கம் தெரிவித்துள்ளது.
மற்ற வேட்பாளர்கள் காட்டும் ஆர்வத்தை கருத்திற்கொண்டு இந்த விவாதத்தை பல கட்டங்களாக செயற்படுத்த மார்ச் 12 இயக்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவாதத்திற்காக 39 வேட்பாளர்களுக்கும் அழைப்பு விடுப்பதாகவும் ஆகஸ்ட் 24 மதியம் 12 முன் மார்ச் 12 movement@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு தங்கள் ஒப்புதலை அனுப்புமாறு வேட்பாளர்களுக்கு மார்ச் 12 இயக்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை 9472482444 தொலைபேசி இலக்கத்தினூடாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் மார்ச் 12 இயக்கம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பு நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது. இதன் பொது நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், முன்னாள் யாழ்நகர முதல்வர் வி மணிவண்ணன் மற்றும் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த வேட்பாளருக்கும் தனது அங்கீகாரத்தை வழங்கப் போவதில்லை என இலங்கை கத்தோலிக்க திருச்சபை தெரிவித்துள்ளது. குறித்த தகவலை கொழும்பு பேராயரின் பேச்சாளர் சிரில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ், JVP-யின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் உட்பட பல ஜனாதிபதி வேட்பாளர்கள் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். எந்த வேட்பாளருக்கும் ஆதரவளிக்காத போதிலும் கத்தோலிக்க மக்கள் தொடர்பான விவகாரங்கள் குறித்தும் 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிற்கு நீதியை நிலைநாட்டுவது குறித்தும் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம். கல்வி போன்ற விடயங்கள் குறித்து ஆராயவே நாங்கள் அவர்களை சந்தித்தோம். இவை கத்தோலிக்கர்களுடன் தொடர்புபட்ட விடயங்களில்லை. கடற்றொழிலாளர்கள் விவகாரம் குறித்தும் பேசினோம். கத்தோலிக்கர்களில் பெருமளவு கடற்றொழிலாளர்கள் உள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 35 நாடுகளின் பிரஜைகள் விசா இல்லாமல் இலங்கைக்குள் நுழைவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, சவுதி அரேபியா, சீனா, இந்தியா, ரஷ்யா, தென்கொரியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட 35 நாடுகள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. 2024 அக்டோபர் 1 முதல் 6 இலங்கைக்கு விசா இன்றி அனுமதி வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு நீண்டகாலமாக நிலவும் தொழில் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் நிதியமைச்சர் கவனம் செலுத்தி வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சகன்ன சோமசிங்க தெரிவித்தார். சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் ஸ்தாபனத்தின் போது புதிய சேவை அதிகாரிகளாக உள்வாங்கப்பட்ட 3027 சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை பாதிக்கும் பிரச்சினைக்கு தீர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த 3027 சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு ஆரம்பகால சேவை அதிகாரிகளாக கருதப்படுவதற்கு 2வது சந்தர்ப்பம் வழங்குவதற்கான தொழில்சார் தேர்வு வழங்கப்பட்டதாகவும் இதனால் அவர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கும் எனவும் ராஜாங்க அமைச்சர் சகன் சோமசிங்க குறிப்பிட்டுள்ளார். நீண்டகாலமாக தீர்க்கப்படாமல் இருந்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண நிதியமைச்சின் இணக்கம் காணப்பட்டமை சாதகமான நிலை எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இன்று வீசிய மினி சூறாவளி காற்று காரணமாக யாழ்ப்பாணம் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 3 வீடுகள் பகுதிகளில் சேதமடைந்துள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அனர்த்தத்தினால் 3 குடும்பங்களைச் சேர்ந்த 11 அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவில் புலோலி மேற்கு கிராம அலுவலர் பிரிவில் அமைந்துள்ள நாகதம்பிரான் கோவில் மீது பனைமரம் முறிந்து விழுந்ததனால் கோவிலும் முற்றாக சேதமடைந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை குருநகர் பகுதியில் 5 குடியிருப்பு பகுதியில் உள்ள கட்டடத்தின் கூரை பறந்து சேதமடைந்தது.
தேசிய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் நாட்டின் வருடாந்த பணவீக்கம் ஜூலை 2024 2.5% சற்று அதிகரித்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டின் வருடாந்த பணவீக்கம் ஜூன் 2024 பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் 2024 1.9% இருந்த உணவு வகை பணவீக்கம் ஜூலை 2024 2.9% அதிகரித்துள்ளது. ஜூன் மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட 2.7% 2024 ஜூலையில் உணவு அல்லாத பணவீக்கம் 2.2% குறைந்துள்ளதாகவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. நுவரெலியா ஹங்குராங்கெத்த பகுதியில் கொன்று புதைக்கப்பட்ட நிலையில் பெண்ணொருவரின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் 6 மாதங்களாக காணாமல் போயிருந்த நிலையிலேயே நேற்றைய தினம் கோடப்பட்டிய சீனா கொலை தோட்டத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 36 வயதான 3 பிள்ளைகளின் தாயான சிவலிங்கம் தர்ஷினி என்பவரே இவ்வாறு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார். இவர் அக்கரப்பத்தனை பகுதியில் அரசு வைத்தியசாலையில் தாதியராக பணிபுரிந்து வந்த நிலையில் இடமாற்றம் காரணமாக கோடப்பட்டிய பிரதேச வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். இவ்வாறு இருக்கையில் அவர் காணாமல் போயுள்ளதாக அவரது கணவரால் 6 மாதங்களுக்கு முன்னர் அக்கரப்பத்தனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான மேலதிக விசாரணை நுவரெலியா பிரிவு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரினால் பிரதேச குற்றப்புலனாய்வு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இதற்காக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கண்டி பிரதேசத்தில் வசிக்கும் சந்தேகத்திற்கிடமான நபர் ஒருவரை கைது செய்ததுடன் சந்தேக நபர் வழங்கிய வாக்குமூலத்திற்கமைய பெண்ணை கழுத்தை நெறித்து கொன்று புதைத்துள்ளமை தெரிய வந்துள்ளது. மேலும் சந்தேக நபர் பெண் அணிந்திருந்த தங்க ஆபரணங்கள் பன்வில பகுதியில் உள்ள வங்கி ஒன்றில் அடகு வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்ததை அடுத்து அவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதன்படி வலப்பனை நீதவான சியப்பத் விக்ரமசிங்க முன்னிலையில் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சம்பவம் தொடர்பில் மந்தரநுவர பிரதேசத்தைச் சேர்ந்த மற்றொரு சந்தேக நபரை கைது செய்ய உள்ளதாகவும் அவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அமெரிக்காவின் USS ஓகேன் என்ற கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. கொழும்பு துறைமுகத்திற்கு நேற்றைய தினம் வருகை தந்த குறித்த கப்பலுக்கு இலங்கை கடற்படையினரால் வரவேற்பு அளிக்கப்பட்டது. USS ஓகேன் என அழைக்கப்படும் இந்த கப்பல் 154 மீட்டர் நீளமுடியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த கப்பலில் 328 பணியாளர்கள் கடமையாற்றி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கடற்படை தளபதிகளில் ஒருவரான ரிச்சர்ட் ட்ரேயின் தலைமையில் இந்த கப்பல் இயங்குகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வத்தளை பிரதேசத்தில் உள்ள செல்ல பிராணிகளை விற்பனை செய்யும் நிலையம் ஒன்றில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 4 வெளிநாட்டு மலைப்பாம்புகளுடன் 3 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். செல்ல பிராணிகளை விற்பனை செய்யும் நிலையத்தின் உரிமையாளரும் 2 பணியாளர்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்த 2 ஆண் மலைப்பாம்புகளும் 2 பெண் மலைப்பாம்புகளும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. பல லட்சம் ரூபாய் பரிமதியான இந்த மலைப்பாம்புகள் பயணப்பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டு வெளிநாடுகளிலிருந்து விமானம் மூலம் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதனையடுத்து இந்த மலைப்பாம்புகள் அனைத்தும் தெய்வடை மிருகக்காட்சி சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை வத்தளை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வத்தளை போலீசார் மேலும் தெரிவித்தனர். கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள், தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள், வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள், இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வனம். உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறு சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய்.
இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.